சென்ற பாடத்திலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிலோ பாஸ்ட் டென்ஸிலோ ஃபியூச்சர் டென்ஸிலோ வேர்ப் நேரடியாக வராவிட்டால் அது என்ன டென்ஸ் என்பதை அறிவதற்காகவும் கொஷன் ஃபார்மாக மாற்றுவதற்காகவும் நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றுவதற்காகவும் அதிலே உக்சொலிர் வேர்பை யூஸ் பண்ணினோம். உதாரணமாக ப்ரெசன்ட் டென்ஸிலே எம் இசாவை யூஸ் பண்ணினோம். பாஸ்ட் டென்ஸிலே வேர்ஸ் வேயை யூஸ் பண்ணினோம். ஃப்யூச்சர் டென்ஸிலே வில் பி யூஸ் பண்ணினோம். பட் டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டடி, இப்போ நேரடியாக வேர்ப் வந்தால் அதனுடைய கிராமர் ரூல் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்க போகின்றோம். முதலாவது பார்க்க போகின்றோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நேரடியாக வேர்ப் வந்தால் எவ்வாறு இருக்கும் என்று. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் சாக்லேட். இங்கே வந்து பேசிக்காக பார்த்தோன்றால் இதனுடைய அடிப்படை எப்படி இருக்கும் என்றால் ஐ டூ லைக் சாக்லேட் என்று இருக்கும். ஸோ இதனை கொஷன் ஃபார்மாக மாற்றும்போது டு ஐ லைக் சாக்லேட் என்று வரும். இப்பொழுது ஒரு சிங்குலரான நவுனை எடுத்து பார்ப்போம். ஹீ லைக்ஸ் சாக்லேட் அப்படி என்று எடுத்தோம் என்றால் இதனுடைய அடிப்படை எப்படி இருக்கும் என்றால் ஹீ டஸ் லைக் சாக்லேட் என்று இருக்கும். ஸோ இதனை கொஷன் ஃபார்மாக மாற்றும்பொழுது டஸ் ஹீ லைக் சாக்லேட் என்று வரும். ஸோ நாங்கள் இப்போ வந்து எந்தெந்த சப்ஜெக்டுக்கு டூ யூஸ் பண்ணுறது, எந்தெந்த சப்ஜெக்டுக்கு டஸ் யூஸ் பண்ணுறது என்று பார்த்தோம் என்றால் ஃபார் த சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் அண்ட் சிங்குலர் நவுன்ஸுக்கு நாங்கள் டஸ் யூஸ் பண்ணுவோம். For the subjects, I, we, you, they and plural nouns ku vandu nanga do use pannuvom. For example, I like chocolate endru eduthukondom endral idanai question form aga maatrum poludu do I like chocolate endru maatruvom. Idhe andha edathil he endru vandal nanga paatha padi he endra subject ku does use pannuvom. Does he like சாக்லேட் என்று வரும். ஸோ இதனை நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றும் பொழுது ஐ டோன்ட் லைக் சாக்லேட் என்று வரும். இதனை ஹை லைக் சாக்லேட்டை நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றும் பொழுது ஹை டசன்ட் லைக் சாக்லேட் என்று வரும். ஸோ இதுதான் இந்த பாடத்தின் சுருக்கம். இதனுடைய அடுத்த பகுதி டிட், யூசேஜ் ஆஃப் டிட்டை அடுத்த பாடத்திலே பார்ப்போம்.